பதினேழாவது நூற்றாண்டில் பிரிட்டிஷார் வச்சிருந்த துப்பாக்கி படைக்கும் பீரங்கி படைக்கும் பயந்து அவங்க காலில் விழாத குறையா கும்புரஞ்சாமின்னு அவங்க கேட்ட வரியை கொடுத்துட்டு இருந்த இந்திய அரசர்கள் மத்தியில் ஒரே ஒரு தமிழ்நாட்டுக்கார், அதுவும் பாளையக்காரர் மட்டும்தான் பிரிட்டிஷாருக்கு எதுவும் கொடுக்காம அவங்கள கதற கதற விரட்டியிருக்கிறாரு. அவர் யாருன்னு தெரியுமா? அவர் தான் பூலித்தேவர். அந்த பூலித்தேவர் அவர் ஆரம்பித்து வச்ச அந்த பிரிட்டிஷ் எதிர்ப்பு உணர்ச்சி தான் 1855 ஆண்டிலிருந்து 1947 வரை நீடிச்சிருக்குது. இந்த பூலித்தேவரை பற்றி அவர் யார், அவர் என்னென்ன பண்ணாருங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இந்த பூலித்தேவரை பற்றி எல்லா விஷயங்களையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த பூலித்தேவர் எப்போ பிறந்தார், அவங்க பெற்றவர்கள் யார் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் ஆவுடையார்புரம் அப்படிங்கிற நெற்கட்டு செவ்வல் பாளையத்தில் சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் செப்டம்பர் 1, 1715 காத்தப்ப பூலித்தேவர் பிறந்திருக்கிறாரு. இவருடைய இயற் பெயர் ஆவுடையார்புரம் ஜமீன்தார் ஆபத்து காத்தார் பூலித்தேவன் அப்படிங்கிற பெயர் தான். இது அங்கே கண்டெடுக்கப்பட்ட செப்பேட்டில் குறிக்கப்பட்டிருக்கிறது. சேர நாட்டில் ஒரு பகுதியான பூலி நாட்டை ஆண்ட பாண்டியனுக்கு உட்பட்டு இவங்க ஆட்சி புரிஞ்சதுனால பூலித்தேவர் அப்படின்னு ஆரம்பத்தில் குறிக்கப்பட்டிருக்குது. அந்த பெயர் அப்புறம் மருவி பூலித்தேவர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூலித்தேவன் தன்னுடைய 6 வயசுலேருந்தே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற புலிகளை கொன்று விளையாடுறதுல ரொம்ப விருப்பமாக இருந்திருக்கிறாருன்னு வரலாறு சொல்லுது. இந்த அரசர்கள்லாம் ஏன் புலி சிங்கத்தெல்லாம் கொண்டு தான் தன்னுடைய வீரத்தை காட்டியிருக்காங்கிறது தான் என்னால் வரலாறுல புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இவருக்கு இந்த புலித்தோல் புலி நகங்களை வச்சுட்டு செயின் இதெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் பூலித்தேவர் எல்லாரும் புலித்தேவர் அப்படின்னு அதுக்கப்புறம் கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவருடைய திறமையை கண்ட இவங்க பெற்றோர் இவருக்கு 1726 அதாவது அவருக்கு 12 வயசு இருக்கும்போதே பட்டம் சூட்டி அரசராக்கியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஆவுடையார்புரம் கோட்டையில் தான் இந்த பூலித்தேவர் வாழ்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நெற்கட்டும் செவ்வல் பகுதி ஒரு வீர செறிந்த மண் அப்படின்னு உணர்ந்து அந்த இடத்துல ஒரு புதிய கோட்டையை கட்ட விரும்பியிருக்கிறாரு. இந்த கோட்டையை அவர் எப்படி கட்டினாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப மிக சிறப்பான ஒரு விஷயமாக வரலாறு பதிவு பண்ணுது. அதாவது இந்த கோட்டையை கட்டுறதுக்கு பனை ஓலை, பனநாறு, சுண்ணாம்பு இவற்றோட வரகு, கொள்ளு போன்ற தானியங்களையும் வைக்கோல்களையும் கலந்து பயன்படுத்தியிருக்கிறாரு. கடுக்காயை இடித்து பொடியாக்கி அதை ஊற வச்ச தண்ணீரோட கலந்து ராயகிரி ஊர்லேருந்து பதநீர் நிறைய கொண்டு வந்து அதையும் சேர்த்து இந்த கலவையில் கடைசியில் முட்டையை நிறைய கலந்து இந்த கோட்டையை கட்டியிருக்கிறாங்க. பெரிய பெரிய கூழாங்கற்கள்லாம் தரையில் அப்படியே பரப்பி அது மேலே இந்த கலவையெல்லாம் போட்டுட்டு இந்த கோட்டை சுவரை கட்டப்பட்டிருந்தது. இதோட தென் மற்றும் வட திசையில் பெரிய பெரிய வாசல்கள் அமைக்கப்பட்டு ஒரு பெரிய கம்பீரமாக இந்த கோட்டையை அவர் உருவாக்கியிருக்கிறாரு. இந்த கோட்டைக்கு வீரபாண்டியன் கோட்டை அப்படின்னு ஒரு அழகான பேரும் சூட்டியிருக்கிறாரு. தான் வீரத்தோட அடையாளமாக தான் வேட்டையாடிய ஒரு புலியோட முகத்தை கொண்டு வந்து அந்த கோட்டையோட வாசலில் பொருத்தி அப்பா இந்த கோட்டை அவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு ரசித்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இந்த நெற்கட்டின் செவலில் கோட்டையை தலைநகராக கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே தான் இருந்து ஒரு ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. இந்த பூலித்தேவர் கல்யாண வயசு வந்ததுக்கப்புறம் தன்னுடைய மாமன் மகள் கயல்கன்னி அப்படிங்கிற லட்சுமி நாச்சியாரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க. அதாவது கோமதி முத்து தலவாச்சி அப்படின்னு முதல் பெண் குழந்தை, அதுக்கப்புறம் சித்திரபுத்திர தேவன், சிவஞான பாண்டியன் அப்படின்னு 2 பசங்களும் பிறந்திருக்கிறாங்க. இந்த பாளையக்காரர்கள்லாம் மதுரை நாயக்கர்களுக்கு தான் கப்பம் கட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. 1736 இந்த மதுரை நாயக்கர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்தது. அந்த நேரத்தில் பூலித்தேவர் எல்லா பாளையக்காரங்களையும் ஒன்று கூட்டி அரசியல் மாற்றம் தீவிரமாக நடந்துட்டுருக்குது, இதுக்கப்புறம் நம்ம பாளையக்காரர்கள்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும், இதுக்கப்புறம் மதுரை நாயக்கருக்கு நம்ம கப்பம் கட்டக்கூடாது, அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாளையக்காரர்கள்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாரு. 1750 ராபர்ட் கிளைவ் திருச்சிக்கு வந்து பிரிட்டிஷ் கொடியை ஏற்றி தென்னாட்டு பாளையர்கள்லாம் தன்னை வந்து பேட்டி காணணும், அதாவது என்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. இதை பார்த்த நம்ம பூலித்தேவருக்கு இவன் யாரா இவங்கிட்ட போய் நம்ம பேசணும் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு பெரிய படையோடு திருச்சிக்கு போய் அந்த ராபர்ட் கிளைவ் கூட பயங்கரமான போரிட்டிருக்கிறாரு. அந்த போரில் பூலித்தேவர் வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. இது வந்து சிந்து அப்படிங்கிற கதை பாடலில் பாடலாக வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்குது. பாளையக்காரர்கள் திரை செலுத்த மறுத்து தனித்து செயல்பட தொடங்கிட்டாங்க. ஏன்னா பூலித்தேவர் வந்து வெள்ளக்காரர்களை அடித்து விரட்டிட்டாரு. மதுரையை வெற்றி கொண்ட அந்த ஆற்காட்டு நவாப் முகமது அலி தன்னோட சகோதரன் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற தலைமையில் ஒரு 2500 குதிரைப்படை, 300 காலாட்படை, 30 பிரிட்டிஷ் பட்டாளத்தை அனுப்பி
இந்த பாளையக்காரங்களாம் அடக்கி வரியை வந்து வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த பட பிரிட்டிஷ் தளபதி லெப்டினன்ட் இன்னிஷ் அவர்கள் வழி நடத்தியிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பூலித்தேவர் அந்த சுற்று வட்டார பாளையங்கள்லாம் ஒன்று திரட்டி இதை எப்படியே விட்டால் சரியாக இருக்காதுப்பா, இப்போயே போய் அவங்களோட முறியடிக்கணும் அப்படின்னு அந்த போரை தொடங்கியிருக்கிறாரு. அந்த போர்லேயும் பிரிட்டிஷ் படையினால் இந்த பூலித்தேவரை எதிர்க்க முடியாமல் பின்வாங்கியிருக்கிறாங்க. இந்த ஆற்காட்டு நவாப் இருக்கார் இல்லையா, அவர் நெல்லைச்சீமையில் வரி வசூலிக்க கிழக்கிந்திய கம்பெனிக்கு நான் உரிமையை வழங்குறேன், நீங்கள் எப்படியாவது இந்த பூலித்தேவரையும் பாளையக்காரங்களையும் அடக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷார் காலில் போய் அந்த விழுந்திருக்கிறார் நவாப். இதை ஒரு பெரிய வாய்ப்பாக பயன்படுத்த நினச்ச அந்த ஆங்கிலேயர்கள் திருச்சியில் முகாமிட்டிருந்த கர்னல் அலெக்சாண்டர் கெரான் அப்படிங்கிறவர்கிட்டருந்து பீரங்கி 2000 சிப்பாய்கள் 500 ஐரோப்பிய படைகள் அப்படின்னு ஒரு பெரிய படையை நடத்தி கொண்டு வந்து மறுபடியும் முற்றுகை விட்டுருக்கிறாங்க. இதுக்கு இடையில் மபுசுக்கான் பூலித்தேவருடைய நெற்கட்டாஞ்சேவல் கோட்டையை தாக்கி நம்ம எப்படியாவது இந்த கோட்டையை பிடிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் படையை தன்னோட படையும் அழைச்சிக்கிட்டு அவர் வரும்பொழுது இதை அறிந்த பூலித்தேவர் அந்த படையை இடையிலேயே போய் தாக்கி அடித்து விரட்டியிருக்கிறாரு. இந்த கர்னல் அலெக்சாண்டர் கெரான் தான் அழைச்சிட்டு வந்த 2000 சிப்பாய்கள் 500 ஐரோப்பியர் படை நிறைய பீரங்கிகள் இதெல்லாம் வச்சுருந்ததுனால எப்படியாவது எல்லா பாளையக்காரங்களையும் நம்ம அடக்கிடலாம் அப்படின்னு நினச்சாரு. அதே மாதிரி நிறைய பாளையக்காரர்களை அவர் அடக்கவும் செஞ்சார். அப்படி ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டு போய் இந்த பூலித்தேவர் கட்டின அந்த கோட்டையில் இவர் போயிட்டு அந்த பீரங்கிகள்லாம் நுப்பாட்டி வச்சுட்டு சராமாரியாக குண்டுகளை போட ஆரம்பித்தார். 6 பவுண்டு பீரங்கிகளை கொண்டு தாக்கினதாக வரலாறு குறிக்குது. ஆனால் தொடர்ந்து இந்த பீரங்கிகள் குண்டுகளை போட்டுக்கிட்டே இருந்தாலும் இந்த பூலித்தேவர் கட்டின அந்த கோட்டையை ஒன்றுமே பண்ண முடியல. அது கம்பீரமாக அப்படியே நின்றுட்டே இருந்தது. 4000 படை வீரர்கள் இந்த கோட்டையோட பாதுகாப்புக்காக கோட்டைக்குள்ளே நிறுத்தி பூலித்தேவர் வச்சுருந்துருக்கிறாரு. தொடர்ச்சியாக ரொம்ப நாள் இந்த பீரங்கிலேருந்து குண்டுகளை போட்டு விரக்தி அடைந்த அந்த கர்னல் அலெக்சாண்டர் கெரான், சரி இனிமேல் இவங்கள்ட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை, சமாதான முறையில் பேசி இவங்கக்கிட்ட எப்படியாவது அந்த வரியை வாங்கிடலாம் அப்படின்னு தூது அனுப்புகிறாரு. ஆனால் தூதுக்கும் அந்த பூலித்தேவர் சம்மதிக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் இந்த வெளியில் இருக்கிற ஆங்கிலேய படைகளுக்கெல்லாம் சாப்பாடு இல்லை, உணவு நெருக்கடியில் இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பூலித்தேவர் இப்போ கோட்டையோட கதவை திறந்து தன்னுடைய படையோடு வெளில வந்துட்டு அந்த கர்னல் அலெக்சாண்டர் கெரானுடைய படையை முற்றிலும் முறியடிக்கிறார். கர்னல் அலெக்சாண்டர் கெரான் தன்னோட படையோட தப்பிச்சோம் பிழைச்சோம்னு அங்கேருந்து ஓடி போகிறாரு. இப்போ பூலித்தேவர் தன்னோட பாதுகாப்பு எல்லையை நம்ம கொஞ்சம் விரிவுபடுத்தினா நல்லது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதாவது மதுரைக்கும் நெல்லைக்கும் இடையில் இருக்கிற அந்த திருவல்லிபுத்தூர் கோட்டை நம்ம கையில் இருந்தால் தான் அது பாதுகாப்பாக இருக்கும், அதனால் நம்ம அதை பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த திருவல்லிபுத்தூர் கோட்டை ஆற்காடு நவாபோட தம்பி ரஹீம் மேற்பார்வையில் தான் இருந்தது. சரியான நேரம் பார்த்து பூலித்தேவர் 1000 காலாட்படையோடு போய் 1000 குதிரைப்படையோடு போய் தாக்குதல் நடத்தி அந்த கோட்டையையும் கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி கோட்டையை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூலித்தேவர் திருநெல்வேலிக்கு படையெடுத்து போகிறாரு. பூலித்தேவரை நெல்லைக்கு அருகில் இருந்த பாளையங்கள்லாம் ஆதரிக்கவே இல்லை. இதனால் பூலித்தேவருடைய படைகள் வந்து சிதறின. பூலித்தேவர் 2000 வீரர்களை பறி கொடுத்து அங்கிருந்து நெற்கட்டின் செவலுக்கு அப்படியே தோல்வி முகத்தோடு திரும்புகிறாரு. இப்போ ஆற்காடு நவாப் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த மபுசுக்கான நம்பி பிரயோஜனம் இல்லை, அதனால் முகமது யூசுப்கான அங்கிருந்து அனுப்பி நெல்லை பாளையம் அங்கே இருக்கிற எல்லா பாளையத்தையும் அடக்கி வரி வசூலிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. இந்த முகமது யூசுப்கான் தான் மருதநாயகம் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். இவர் வந்து பூலித்தேவரை பிடிக்கணும், அந்த கோட்டையை வந்து பிடிக்கணுங்கிறது தான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருந்திருக்குது. மே மாதம் 6ஆம் தேதி 1756 1400 குதிரைப்படையோடு போன இந்த முகமது யூசுப்கான் ஒரு பெரிய படையோட வந்து பூலித்தேவர் கூட போரிடுறாரு. அவர் பூலித்தேவர்கிட்டேருந்து திருவல்லிபுத்தூர் கோட்டையை கைப்பற்றுறாரு. மறுபடியும் 1756 வந்தியத்தேவன் வாண்டயத்தேவன் இந்த ரெண்டு பேரையும் தோற்கடித்து கொல்லங்கோட்டை பாளையத்தை அவர் கைப்பற்றுறாரு. டிசம்பர் 1ஆம் தேதி 1756 கங்கை கொண்டான் அப்படிங்கிற இடத்துல இந்த பூலித்தேவர் படைக்கும் யூசுப்கான் படைக்கும் பயங்கரமான சண்டை நடந்திருக்குது. இதில் பூலித்தேவர் தோற்று நெற்கட்டும் செவ்வடுக்கு தோல்வி முகத்தோட மறுபடியும் திரும்பியிருக்கிறாரு. ஒவ்வொரு பாளையமாக பிடிச்சிட்டு வந்த இந்த முகமது யூசுப்கான் கிபி 1760 டிசம்பர் மாதம்
யூசுப்கான் பூலித்தேவருடைய கோட்டையை தாக்க தொடங்கியிருக்கிறான். 4 மாதம் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்குது. 1761 மே மாதம் வாசுதேவ நல்லூர் கோட்டை, நெற்கட்டும் செவ்வல், நல்லூர் கோட்டை, இவை வந்து யூசுப்கானால் கைப்பற்றப்பட்டிருக்குது. பூலித்தேவர் ராமநாதபுரத்தில் உள்ள கடலாடிக்கு இங்கிருந்து தப்பி சென்றிருக்கிறாரு. பூலித்தேவரை பிடிக்க முடியாத விரக்தியில் அவருக்கு ஆதரவான 29 கோட்டைகளை இந்த யூசுப்கான் தகர்த்து தரைமட்டமாக ஆக்கியிருக்கிறான். கிபி 1764 யூசுப்கான் மதுரையில் மரணம் அடைகிறாரு. கிபி 1766 பூலித்தேவர் கடலாடியிலிருந்து திரும்பி வந்து வாசுதேவநல்லூர் கோட்டையை புதுப்பித்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதை அறிந்த அந்த பிரிட்டிஷார் 1766 அக்டோபர் மாதம் மறுபடியும் தாக்குதல் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் 1767 மே மாதம் வரையும், அதாவது கிட்டத்தட்ட 1 வருடம் நடந்திருக்குது. அதற்கப்புறம் மறுபடியும் 1767 இன்னொரு ஒரு போர் நடந்திருக்குது. அந்த போரில் 1 வார போருக்கு பின்னர் இந்த கோட்டை முற்றிலும் கைப்பற்றிருக்குது. பூலித்தேவரும் அவருடைய வீரர்களும் மறுபடியும் காட்டுக்குள்ளே தப்பி போயிருக்கிறாங்க. பிரிட்டிஷார் வந்து இந்த பூலித்தேவரை ரொம்ப தீவிரமாக பிடிச்சிடணும் அப்படின்னு தேடியிருக்கிறாங்க. ஆரணி கோட்டையோட தலைவன் அனந்த நாராயணன் அப்படிங்கிறோடைய மாளிகைக்கு பூலித்தேவரை இந்த ஆங்கிலேய அரசு வழக்கம் போல துரோகமாக வரச்செய்து அங்கே கைது பண்ணியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவரை தூக்கிலிட்டிருக்கிறாங்க. பிரிட்டிஷாருக்கு எதிராக முதன் முதல்ல குரல் கொடுத்த, வாள் எடுத்த, தமிழ்நாட்டை சேர்ந்த தென்னகத்து வீரன், ஒரே ஒரு பிரிட்டிஷாருக்கு எதிராக முதன் முதல்ல குரல் கொடுத்த, வாள் எடுத்த தென்னகத்து வீரன் பூலித்தேவர் தான். அவருடைய அந்த எதிர்ப்பு குரல் தான் காற்றில் கலந்து இந்தியா முழுசுக்கும் ஒரு பெரிய பிரிட்டிஷார் மீது எதிர்ப்பு உணர்வை தூண்டுனுச்சு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் இதை பதிவு பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய வீரன் இந்த பூலித்தேவர். நன்றி, வணக்கம்.